யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் மயிலை பாரதி, அஸ்ட்ராலஜர். போன வீடியோவில் நம்ம மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோன்னா, கோச்சாரத்தை பற்றின சின்ன விளக்கமும், பரிகாரங்கள் பற்றியும், பொதுவான அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான குணாதிசயங்கள், அவங்க என்ன தாரையை உபயோகப்படுத்தினா அவங்க வாழ்க்கையில் வளம் பெறலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரணி நட்சத்திரம், அதுவும் மேஷராசி தான். இப்போ பரணியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். பரணி தரணி ஆளும்னு சொல்லுவாங்க, இது ஜோதிட பழமொழி. அதே சமயத்தில் எல்லா பரணியும் தரணி ஆளுமானா, அப்படி கிடையாது. உங்கள் கட்டங்களில் கிரகங்கள் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு அப்படின்றத வச்சு தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, கோச்சாரத்தோட சின்ன விளக்கமும், உங்களுக்கு என்னென்ன பொதுவான குணாதிசயங்கள் இருக்குது, எதெல்லாம் செஞ்சால் நீங்கள் வாழ்க்கையில் வளம் பெறலாம், என்ன உபயோகம் உங்களுக்கு தாரை நல்லதாக வரும் அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறதா இருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே கொஞ்சம் கோபக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மேஷராசின்னு சொல்லும்போதே கோபம் வந்து டக்கு டக்குன்னு வரும். அவங்களுக்கு கோபம் வருது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து எல்லாமே கோபத்துலேயே முடியுமானா, அப்படி கிடையாது. அவங்க குடும்பத்து மேலே அலாதியான பற்று கொண்டவங்க. அவங்க ஒரு ஒரு தடவையுமே ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறாங்கன்னா திறம்பட செஞ்சு முடிப்பாங்க. எதையுமே வந்து பாதியில் விட்டுட்டு வர்ற பழக்கம் இவங்களுக்கு இருக்காது. ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணோன்னா அது கரெக்டாக வருதோ கரெக்டாக வரலையோ கடைசி வரைக்கும் அதை செக் பண்ணி கரெக்டாக முடிப்பாங்க. இதனாலேயே இவங்கெல்லாம் எங்கே வேலை பார்த்தாலும் நல்ல பேர் வாங்குவாங்க. ஒரு ஆஃபீஸில் இவங்களை அனுப்பி வேலைக்கு சேர்த்தோம்னா கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயமாக இருந்து ஆரம்பித்தாலும் நல்ல முயற்சியில் அவங்க தலைமை பொறுப்பு அவங்க கைக்கு வரும். ஏன்னா இவங்களால் வந்து ஆளுமை திறன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற பேர் இவங்களால் வாங்க முடியும். பார்த்திங்கன்னா, இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகபட்சமான திறமைகள் உள்ளே இருக்கும். அதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளும் செய்யணும். சுக்கரன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உன்னதமான இடத்துல இருக்கும். ஏன்னா பரணியோட அதிபதியே பார்த்திங்கன்னா சுக்கரன் தான். ஸோ சுக்கரன் வந்து நமக்கு எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். மகாலட்சுமி எந்தளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வரலாம். அதே சமயத்தில் முருகர், முருகருக்கு உண்டான நட்சத்திரம், அதுவும் கித்திக்கு நமக்கு வந்து தாரையில் நல்ல தாரையாக வர்றதுனால முருகரையும் நம்ம வழிபடணும். இப்படி இந்த ரெண்டு விஷயங்களை கையில் எடுத்துக்கிறோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கூட்டு குடும்பத்தை பெரிதும் விரும்புவாங்க. குடும்பத்தை உடைக்க மாட்டாங்க. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த கூட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. ஏன்னா இந்த பரணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சூரியனோட ராசியில் இருக்கிறதுனால குடும்பத் தலைவனாக யோசிக்க தோணும். தந்தையிடம் கிடைக்க வேண்டிய பாசங்கள் இவங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கரனுக்குரிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இவங்க சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மேலே அலாதி ஆர்வம் கொண்டிருப்பாங்க. கலைகளில் ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பாட்டு பாடுறது, இல்லைன்னா நடனம் ஆடுறது, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இசைக்கருவியை வாசிக்கிறது, ஏதாவது ஒரு விஷயம் சின்னதாவது அந்த வாழ்க்கையில் வந்துட்டு போகும். ஏன்னா இது கலைகளுக்கான ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி நிறைய அவங்களுடைய புத்தாடைகள் பார்த்திங்கன்னா அடுக்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட புத்தாடைகள் இருக்கணும், புது விதமான வாசனை திரவியங்கள் இருக்கணும். அதே மாதிரி நகை நட்டு போட்டுக்கிறதுக்கு ஆசைப்படுறது, இந்த மாதிரியான ஆசைகள், அலாதி ஆசைகள் இருக்கும். பெண்களாக இருந்தாக்கா அதிகபட்சமாக நகை மேலே மோகம் இருக்கும். ஆண்களாக இருந்தால் பணம் சம்பாதிக்கிறத பற்றின தாட்டே நிறைய இருக்கும். அவங்களுக்கு காரு, வீடு இதெல்லாம் எப்போ செட்டில் ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே எல்லா நேரமும் இருப்பாங்க. இவங்க எப்படி அதுலேயே இருந்து முன்னுக்கு வர்றது அப்படின்னு பார்த்தா, நல்ல தாரை உபயோகங்களை நம்ம உபயோகப்படுத்தணும். இப்போ நமக்கு நல்ல தாரைன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஜென்மதாரி. ஜென்மதாரி ஆல்ரெடி நம்ம வந்து இருக்கிறது செல்ஃப் ப்ரொடக்ஷனுக்கு போயிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு கிருத்திகை வருது. ஸோ அந்த கிருத்திகையை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, முருகர் வழிபாடு. முருகரை நீங்கள் ஃபோனில் வச்சுக்கலாம், அந்த மொபைலில் வச்சுட்டு பார்க்கலாம். அப்படின்லாம் அவங்களோட பூஜை அறையில் வந்து முருகர் படம் வச்சுக்கிட்டு, அவருக்கு அகல் விளக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அகல் விளக்கு வந்து பரணிக்குண்டான ஒரு வடிவமாக இருக்கும். அது ஒரு முக்கோண வடிவம் அதில் இருக்கும். அதை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது வளம் பெறத்துக்குண்டான அதிக முயற்சிகள் அது வழியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அகல் விளக்கு ஏற்ற சொல்லியிருக்கேன். அதே சமயத்தில் ராகவேந்திரர், ராகவேந்திரர் பார்த்திங்கன்னா ரொம்ப சேமதாரியில் வருவார். அப்போ ராகவேந்திரர் படத்தை நீங்கள் வச்சு வழிபடணும். மிருகசீரிஷம் அப்படிங்கிறது, வியாழக்கிழமைகளில் குருவுக்கான விரதங்கள் இருக்கலாம்.
அதே சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப சாதகதாரை அப்படின்னா புனர்பூசம், ராமர் வழிபாடு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த புனர்பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த வானத்தில் பார்க்கும்போது ஒரு நாயின் வடிவம் போல் இருக்கும். நமக்கு எதெல்லாம் நல்ல தாரையில் வருதோ அவங்க வந்து அந்த நாய் வளர்க்குறது, இல்லை நாய்க்கு உணவிடுதல், இப்போ வெளில நம்ம எங்கேயாவது பார்க்குறோன்னா அந்த நாய்க்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு அந்த சாதக தாரை அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு விஷயம் நமக்கு நடக்கவே இல்லை, ரொம்ப நாளாக தட்டி தட்டி போய்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு சாதகமான சூழ்நிலை வரணும் அப்படின்னா இந்த சாதக தாரையில் இருக்கிற இப்போ வந்து நாய்க்கு உணவிடுதல் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ராமர் கோவிலுக்கு போயிட்டு தீர்த்தம் மருந்திட்டு வர்றது, ராமர் பாதுகைகளில் வந்து விழுந்து வணங்கிட்டு வர்றது, இந்த மாதிரி பழக்கங்களெல்லாம் நீங்கள் வச்சுக்கும்போது உங்களுக்கு அந்த தாரைகள் நல்ல அளவில் முயற்சியை திருவினையாக்கி கொடுக்கும். இவங்க வந்து புறாக்களுக்கு இனிப்புகள் வழங்க ஆரம்பித்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து இன்னும் நல்ல சூழ்நிலைகள் உண்டாகும். ஏன்னா வந்து சுக்கரன் தான் வந்து இனிப்பு, இனிப்பை யாருக்காவது நம்ம தானமாக கொடுக்கும்போது நமக்கு இன்னும் நல்ல விஷயங்கள் தேடி வரும். அதே சமயத்தில் இவங்களுக்கு வந்து வெள்ளை ஆடைகளை உபயோகப்படுத்தணும். வெள்ளை ஆடைகளை உபயோகப்படுத்தும் போது நமக்கு இப்போ வந்து ஆஃபீஸ் போகிறவங்களாக இருக்கட்டும், அதிகபட்சமாக வெள்ளை உடுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூழ்நிலைகளே நல்லாயிருக்கும், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை இன்னுமே வேகமாக அள்ளி கொடுக்கும். வெள்ளை உங்களுக்கு அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணும், ஏன்னா அது மகாலட்சுமியோட கலர் அப்படிங்கிறதுனால. அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளையில் ஒரு கர்சீஃபாவது உங்கள் கையில் வச்சுக்கோங்க. சந்திரன் தோஷப்படுற ஒரு நட்சத்திரம், அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா தூய சந்தனம் நெத்தியில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா திருநீர் பூசிக்கலாம். எப்பயுமே வாசனை திரவியங்களோடையே இருங்க, அது உங்களை மேலும் மேலும் சிறப்பாக கொண்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பௌர்ணமி நிலவை பார்த்து வணங்கணும். அப்படி வணங்கும்பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் மேலும் கூடும். இது சந்திரதோஷம் இருக்க நட்சத்திரம்னு சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து தாயோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், ஒரு கான்வர்சேஷன் சின்னதாக ஆரம்பித்தா கூட பெரிய கான்வர்சேஷன் இழுத்துட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து மாற்றணும்னா சந்திரன் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். நெத்திக்கு தூய சந்தனம் இட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா அப்படி சந்தனம் இல்லைன்னா விபூதி வச்சுக்கோங்க, வெள்ளை ஆடைகளை உடுத்தவும் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து வந்து துர்கை வழிபாடு நீங்கள் பண்ணணும். அவங்களும் வந்து செவ்வாயோட கடவுள்ன்றனால துர்கை வழிபாடு பண்ணும்போது பல தடங்கல்கள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். வீட்டில் வந்து குதிரை படம் மாட்டிக்கோங்க. குதிரை படம் அந்த ஏழு குதிரை இருக்கிற அந்த கீதாச்சாரம் மாட்டினாலும் மாட்டலாம், அப்படி இல்லைனாக்கா வேறு மாதிரி உங்களுக்கு வாஸ்து படம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த குதிரை படம் கூட மாட்டிக்கலாம். இது உங்களுக்கு பரம மித்திர தாரியாக வர்றதுனால உங்களுக்கு இருக்கிற தடங்கல்கள் அத்தனையுமே ரொம்ப வேகமாக சரி செய்யக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கும். இதுக்கப்புறமா நம்ம கோச்சாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். கோச்சாரமில் உங்களுக்கு மேஷத்தில் ராகு இருக்குது. மேஷத்தில் ராகு இருக்குது அப்படின்னும்போது மேஷ ராசிங்கிறதுனால தாய்க்கு உடல்நிலம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அது ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும். அது நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்கள் இந்த கடவுள்கள்லாம் நீங்கள் கும்பிடும்போது அது நார்மலாகிடும். ஆக மொத்தம் சின்னதாக உடம்பு செய்யலாமல் வரணும் அப்படிங்கிறது விதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனத்தில் குரு இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலை கிரகங்கள் இருக்கும்போது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதே சமயத்தில் சுக்கிரன் வீட்டை ராகு பார்க்குது அப்படின்னும்போது நீங்கள் பணம் எங்கேருந்தாவது வரணும் அப்படின்னு, லோனோ இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து உத்தியோக உயர்வு இந்த மாதிரி எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். இது உங்களுக்கு அடுத்து கோச்சாரத்தில் நடக்கிற விஷயம். கோச்சாரத்தில் எப்பயுமே முழுசாக இருக்கிற மொத்த விஷயத்தையும் சொன்னால் உங்களுக்கு புரியாததுனால அவுட்லைனாக உங்களுக்கு என்ன முக்கியமான விஷயம் இருக்கோ அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மற்ற விஷயங்கள் உங்களுடைய பிறப்பு கட்டத்தை வச்சு கோச்சாரத்தை வச்சு மேட்ச் பண்ணி எந்த பலன்கள் எப்போ கைகூடும் அப்படிங்கிறத சொல்லலாம். கோச்சாரமில் இருக்கிறத வச்சு தான் பலன்களே வரும், இதுதான் முறை. அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏழு சனியெல்லாம் எப்போ வருதுன்னு எப்படி கணிக்கிறோன்னா பிறந்த கட்டத்தில் சனி எங்கே இருக்கோ அதெல்லாம் வேறு விஷயம். அதுதான் 12 வருஷத்துக்கு அப்புறமா தான் ஜாதகமே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் ஒரு ஒரு தடவையுமே வந்து எல்லா கிரகங்களும் சுற்றி வந்து உட்கார்ந்ததுக்கப்புறமா அப்போ தான் வந்து நம்ம பிறந்த கட்டத்தில் அந்த கிரகங்கள் உட்காரும்போது ஒரு ஒரு பலன்களையும் நம்ம எடுக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சனல் அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு கரெக்டாக நீங்கள் பண்ணணும். ஏன்னா உங்களோட நட்சத்திரத்துக்கு குலதெய்வ வழிபாடு அடிக்கடி தடைப்படும். நீங்கள் ஒரு தடவை பிளான் பண்ணிங்கன்னா அது உடனே நடக்காது. நடக்கலை அப்படிங்கிறதுனால அதை ஓரமாக வச்சுட்டு அடுத்த வேலை பார்த்துட்டு போயிடாதீங்க. அதை நடத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை முயற்சி பண்ணி பண்ணிடுங்க. அப்படி பண்ணாமல் விடும்போது நமக்கு நடக்க வேண்டிய சில நல்ல விஷயங்களும் தடைப்பட்டுக்கிட்டே போகும். குலதெய்வத்தை வந்து மறக்கவே கூடாது. கோவிலுக்கு போக முடியலை அப்படின்னும்போது வீட்லேயே குலதெய்வத்துக்காக பெண் தெய்வமாக இருந்தால் சக்கரை பொங்கல் வச்சு நம்ம வந்து வழிபாடு செஞ்சிடணும். ஆண் தெய்வமாக இருக்கும்போது மாவிளக்கு போட்டு வழிபாடு செஞ்சிடணும். அப்போ நீங்கள் கேட்டுக்கணும், இந்த தடவை வர முடியலை,
இதுக்கப்புறமா நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு நீங்கள் டைம் எடுத்துக்கணும். வழிபாடு பண்ணாமல் இருக்கக்கூடாது. வழிபாடு பண்ணலைன்னா குடும்பத்தில் வந்து நல்ல உறவு இருக்காது, நிறைய சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இறந்தவங்களுக்கு பண்ணுற வழிபாடுகள் கரெக்டாக பண்ணணும். இப்போ சிலர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவங்களுக்கு உண்டான திதி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே மறந்துட்டாங்க. அது மறந்துட்டாங்க அப்படிம்போது திதிகள் ஞாபகம் இருக்காது. அப்படி திதிகள் ஞாபகம் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் அமாவாசை சமயத்தில் தர்ப்பணம் பண்ணுங்கள். எல்லா அமாவாசையும் பண்ணணுமானா அப்படியும் இல்லை. ஏதாவது ஒரு இந்த புரட்டாசியில் வர மகாலய அமாவாசை இருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் நீங்கள் தர்ப்பணம் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பெயர்களை சொல்லுங்கள். தெரியலை அப்படின்னா எங்களோட மூதாதையர்கள்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே போய் பண்ணுறீங்களோ அவங்க அதை புரிஞ்சு அதுக்குண்டான மந்திரங்கள் சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக தர்ப்பணம் பண்ணணும். இதையெல்லாம் பண்ணாமல் விடும்போது நம்ம வந்து பித்ரு சாபத்துக்கு ஆளாகும். அதையெல்லாம் நடக்காமல் நமக்கு எந்த சாப விமோச்சனமும் இல்லாமல் போகக்கூடாது அப்படிங்கிறதுனால நமக்கு தெரிஞ்ச அளவில் முக்காவாசி இந்த தர்ப்பணங்கள் எல்லாம் கரெக்டாக செஞ்சுருங்க. இப்போ இந்த காலத்தில் ஆஃபீஸ் போகிறதுனால நிறைய பேர் தர்ப்பணம் விடுறது எல்லாத்தையும் ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கிறதே இல்லை. இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம், அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு எப்படின்னா நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறோம் பார்த்திங்களா, இது வந்து தலைமுறை தலைமுறையாக கேரி ஃபார்வர்டாகி போயிட்டே இருக்கும். அதை விட கர்மங்கள் பாவங்கள் இன்னும் வேகமாக போகும். அதை நம்ம யாருக்கும் சேர்த்து வச்சு கொடுக்க வேண்டாம். சொத்து சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, கர்மாக்களை சேர்க்காதீங்க. அந்தந்த சமயத்தில் நம்ம கர்மாக்களை கழிக்கிறதுக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுனால உங்கள் கடமைகளை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். எல்லா தடைகளையும் உடைச்சிட்டு போகணும். ரொம்ப முக்கியம் சந்தோஷம். சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கடமைகள்லேருந்து தவறாமல் இருக்கணும். சில முக்கியமான விஷயங்களுக்காக இந்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எதுக்கு பித்ருவை பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க அப்படின்போது, சூரியன் இருக்கிற அதாவது சூரியன் உச்சமாகற நட்சத்திரம் நீங்கள் இருக்கிறது, அதாவது நட்சத்திரமுங்கிறத விட சூரியன் உச்சமான இடத்துல தான் வந்து உங்களுடைய நட்சத்திரம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பொறுப்பாக இந்த கடமைகள்லாம் செஞ்சே ஆகணும். அப்படி செஞ்சால் வாழ்க்கை மிகவும் வளம் பெறும். இது வந்து சின்ன விஷயமாக எடுத்துக்காதீங்க. குலதெய்வம் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி பித்ருவுக்காக பண்ணுற வழிபாடுகளும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு சீக்கிரமாக நீங்கள் போகலாம். மேலும் உங்கள் பிறந்தநாள் அன்னைக்கு, அதாவது உங்களோட நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு உணவு பொட்டலங்கள் தானமாக வாங்கி கொடுங்க, சைவ உணவுகளாக. மாதம் மாதம் வர்ற உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை எனக்கு அந்த டைமில் ஞாபகமெல்லாம் இருக்காது, அந்த நட்சத்திரத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னா வருஷத்தில் ஒரு தடவை உங்கள் பிறந்த தேதி அன்னைக்கோ இல்லைன்னா அந்த ஸ்டார் பர்த்டே வரும் இல்லைங்களா அன்னைக்கோ நீங்கள் வந்துட்டு 6 பேருக்கு வாங்கி கொடுங்க, சைவ உணவு பொட்டலங்கள் வாங்கி கொடுங்க. மதிய உணவாக கொடுத்தீங்கன்னா இன்னுமே சிறப்பு. அதை நீங்கள் பண்ணிடுங்க. இதை பண்ணும்போது இன்னுமே லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகிறத நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து பரணி நட்சத்திரத்துக்காக பொது பலன்களும் கோச்சார பலன்களும் தாரை உபயோகமும் அதுக்கப்புறம் பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் நம்ம கித்திக நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது மயிலை பாரதி. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.